हलो फ्रेंड्स वेलकम टू विजय क्रिएशन नम्म इन्नैक्कु एन्ना पाक्कपोरोम पाथींगन्ना बालकीरे सांबार वांगे एप्पडी पण्णलाम्नु पापोम वीडियोक्कुल्ल पोवोम इप्पो बालकीरे पण्णुरदुक्कु ओरु कट्टु कीरे एडुत्तु वच्चिरुक्केना इदु तमिळ्ल वंदु पसल कीरेन्नु सोल्वांग एंद एल्ला कीरेयुमे उडम्बुक्कु नल्लदु दान पालक्कुल्ल वंदु नम्मलुक्कु रत्त चिवप्पणुक्कल अधिकरिक्कक्कूडिय मेयिनान ओरु सक्ति इरुक्कु अप्पुरम सुगर पेशेंटुक्कु रत्तत्तोड कोलेस्ट्रॉल अदै कम करेक्ट पण्णि एंद नेरमुम कंट्रोल्ल वैक्कक्कूडिय ओरु बेनिफिट्टुम इरुक्कु वांग इदै एप्पडि आंजि रेडी पण्णलाम्नु पार्ப்போம் பெரிய காம்பு பார்த்து அதை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு பெரும்பாலும் பொடியா இருந்தனா காம்பு ஓகே பெருசா இருந்தனா லீஃபை மட்டும் எடுத்துப்போம் அதை நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம பொடிசா நறுக்கி வச்சுப்போம் கீரையை பாலக்கீரை வந்துட்டு கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு ரொம்ப சிறந்த உணவு சின்ன 6 மாச குழந்தையில இருந்து கூட நம்ம ரைஸ் கூட சேர்த்து சாப்பிடலாம் சரி வாங்க இப்போ சிறுபருப்பு 1 கப் அளவு எடுத்துக்கிறேன் நான் அதை கொஞ்சம் ஹீட்டான ஒரு பாத்திரத்துல போட்டுட்டு அதை லைட்டா ஹீட் பண்ணிப்போம் ரொம்ப வறுபடவேணாம் அதளோட ஒரு பச்சை தன்மை மட்டும் லைட்டா மாறிறதுக்காக இத இப்படி போட்டுப்போம் இப்படி பண்ணா இந்த குழம்பு வந்து ரொம்ப மணமா இருக்கும் இப்போ சிறுபருப்பு அதை 1 கப் வறுத்துட்டோம் அதை நம்ம தனியா எடுத்து கழுவி ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா அப்ப அதல சேர்த்துப்போம் கழுவி எடுத்துட்டு இப்ப சிறுபருப்பு போட்டுக்கிறதுனால இந்த கீரையை வந்து குழம்ப நம்ம கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவங்களுக்கும் கொடுக்கலாம் பருப்பு கூட 2 கப் தண்ணி விட்டுட்டு ஒரு 5 சின்ன வெங்காயம் ஒரு 6 பல்ல பூண்டு எடுத்துறோம் அதையும் அந்த பருப்பு கூட சேர்த்துட்டு 2 பொட்டேட்டோ எடுத்துறோம் அதையும் அது கூட தோல் சீவி நறுக்கி பருப்பு கூடயே நம்ம வேக விடணும் அதையும் போட்டாச்சு இப்போ அத நல்ல தனியாவே அத வேக விடணும் இப்போ அதுக்கு தேவையான கொஞ்சம் ஒரு லெமன் சைஸ் புளி நானே போட்டுர்க்கேன் ஒரு தக்காளியை நறுக்கி அந்த பருப்பு கூடயே வேக விடுவோம் வேக விட்டுட்டு ரெண்டு வாட்டி கிளறி எடுத்து விட்டுக்கோங்க அதுக்கு தேவையான பருப்பு சேர்த்திருக்கிறதுனால கொஞ்சம் காயப்பொடி சேர்த்துக்கோங்க இப்போ அது கொஞ்சம் சிம்ல வச்சி பருப்பு வேக விட்டுறோம் இப்போ அது நல்ல எல்லாம் சேர்ந்து நல்ல வெந்துட்டு இப்போ நறுக்கி வச்சிருக்க பாலக கழுவி அந்த பசலக்கறியை நம்ம அதல கூட சேர்த்து வேக விடுவோம் எப்பவுமே கீரை வந்து ಜಾஸ்தி வேக கூடாது இந்த மாதிரி கலர்ல இருக்கணும் அப்பதான் அந்த குழம்போட டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ அந்த ஹீட்டோட பருப்பு உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து ரெண்டு வாட்டி கிளறி விட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க இப்போ அதுக்கு ஒரு லெமன் சைஸ் புளி நானே போட்டுறنده கரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க இப்போ புளி உப்பு தண்மையோட பாலக் பருப்பு ஒரு 5 நிமிஷம் வெந்துட்டிருக்கு கொஞ்சம் பருப்பு பருப்பு வெந்து நல்ல குழைவாயிட்டு பாலக் வெந்துட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுர்க்கேன் 2 ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி 1 ஸ்பூன் மிளகாய் பொடி இந்த மூணையும் போட்டு அது கூட கீரையில புடிக்கிற மாதிரி போட்டு விடுங்க சீரக பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ 2-3 வாட்டி நல்லா கிளறி விட்டு எல்லா பக்கமும் மசாலா சேர மாதிரி பாத்துக்கோங்க இப்போ தக்காளி உருளைக்கிழங்கு சின்ன வெங்காயம் வெள்ளை பூண்டு
உப்பு புளி எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்பைசியான ஒரு கிரேவியான ஒரு குழம்பு ரெடி ஆகிட்டு, இதில் வந்துட்டு பருப்பு கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு வேக வரைக்கும் வேக விடுங்க. இப்போ கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட விருப்பம் இருக்கிறவங்க போடலாம். அதை லைட்டாக திரிச்சிட்டு பால் மாதிரி எடுத்து அதை விட்டுருக்கோம், போட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து 2-3 வாட்டி கிளறி விட்டுட்டு தேங்காய் பால் ஊற்றின உடனேயே இப்போ நம்ம அணைச்சிட்டு ரெடி ஆகிட்டு குழம்பு அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிப்போம். இப்போ பாலக்கீரை சாம்பார் ரெடி. இதை நம்ம ரைஸ்க்கும் சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்திக்கும் எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியான ஒரு குழம்பு, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு குழம்பு. குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் வயது முதியவர்களுக்கு கூட இதை நம்ம கொடுக்கலாம். இதுக்கு நம்ம தாளிசம் எடுத்துக்குவோம். தாளிக்கிறதுக்காக ஒரு தவாவில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டுட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போடுங்க. அதுக்கப்புறமா அதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்சிச்சு. இப்போ அதுக்கு ஒரு 5 சின்ன வெங்காயம், தாளிப்புக்கு 2 பல்லு பூண்டு நச்சு எடுத்து வச்சுருக்கேன், 3 காஞ்ச மிளவாத்தை பிச்சு போட்டிருக்கேன். இப்போ எல்லாமே நல்லா தாளிப்புக்கு மணமாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த சின்ன வெங்காயம் சீரகம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிக்கும்போது இன்னும் தூக்கலாக ஆனால் ஒரு டேஸ்டி மணம் வரும், அது எல்லாருக்குமே ரொம்ப நல்லா பிடிக்கும். இதுக்கு தாளிப்புக்கு தேவையான கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ 3 சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க. நல்ல டேஸ்டியாக இருக்கும். சிறுபருப்பு மட்டும் போட்டு நல்லா ஒரு பாத்திரத்தில் வேக விட்டு வைங்க பாலக்கீரையை. குக்கரில் நம்ம பாலக்கீரை வேக வைக்கும்போது அதோடய தன்மையெல்லாம் அழிஞ்சு போயிடும், அதனால் இந்த மாதிரி பாத்திரத்தில் வேக வைங்க. இப்போ இது கூட நம்ம ரைஸ் கூடையும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ.